மக்களை மத ரீதியாக மோத விட்டு ஜாதிய ரீதியாக இந்த தேர்தலே ஜாதியின் அடிப்படையில் நடக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு 4% இருந்து அதை தூக்கிட்டாங்கல்ல. ஒரு கண்ணியமிக்க மனிதன் உருவாக வேண்டிய கல்வி அறிவை பற்றி அது பேசவே இல்லை. நீ என்ன, உனக்கு சோறு வேணும், சோறுக்கு என்ன வேணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும், திறன் வேணும், அந்த திறனை நான் கொடுக்குறேன் போ. அப்போ நாய்க்கு சோறு வேணும், மனுஷனுக்கு சோறு வேணும், நாய் போல மனுஷன் வாழணும்னு சொல்கிறீங்களா? அப்போ பாஜக அதைத்தான் சொல்லுது, அதுதான் சொல்லுது. தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரித்து மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று சொல்லியிருப்பது கர்நாடக மக்கள் அத்தகைய தேர்தல் அறிக்கையை கொடுத்த காங்கிரஸை வெற்றி பெற செய்வதுதான் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே வேளையில் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து பாஜக விலை போகாமல் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கல்விக் கொள்கை வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கர்நாடக தேர்தலில் ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுமே பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. பாஜக ஒரு இடத்துலையாவது தோத்துறாதா அப்படிங்கிற ஒரு நினப்போடையே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூக நீதிக்காக போராடக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்டார்ட் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கணக்கு எந்த இடத்துலேருந்து தொடங்க போகுது போகுது காங்கிரஸ் அப்படிங்கிறதுல பெரிய அளவில் ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதில் மொதல் விஷயம் அப்படிங்கிறது புதிய அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநிலத்தில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை, அதை பற்றி உங்களுடைய கருத்து. திரு ராகுல் காந்தி அவர்கள் 2019 நடந்த தேர்தலிலேயே சேலத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். காங்கிரஸ் ஒன்றிய ஆட்சி பொறுப்புக்கு வருமையானால் நிச்சயமாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம். நீட் போன்ற தேர்வுகள் யாரெல்லாம் விரும்பலையோ, எந்த மாநிலங்கள்லாம் விரும்பலையோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் விலக்கு கொடுப்பதற்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போன்ற விஷயத்தை சேலத்தில் பேசின பொதுக்கூட்டத்திலே அவர் சொல்லியிருக்கார். கன்சிஸ்டண்ட்டாக இந்தியாவினுடைய தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை உணர்ந்து மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் திரு ராகுல் காந்தி தெளிவாக சமீப காலத்தில் களப்பணி ஆற்றியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது. அந்த வெளிப்பாடாக கர்நாடகாவில் வெளியிடப்பட்ட திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வெளியிட்ட, அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அவர் கர்நாடகா மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் இல்லை, ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் வெளியிட்ட மாநிலத்திற்கான தேர்தல் அறிக்கையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரித்து மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று சொல்லியிருப்பது கர்நாடக மக்கள் கர்வத்தோடு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஆவணமாக நான் பார்க்கிறேன். இது கர்நாடக மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு தேர்தல் அறிக்கையாக நான் வந்து பார்க்கிறேன். ஏனென்றால் தேவனூர் மகாதேவா போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அவர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ புரஸ்கார் விருதையே வேண்டான்னு சொன்னவர் தேவனூர் மகாதேவா என்ற மிகப்பெரிய எழுத்தாளர். அன்றைக்கு சித்தாராமையா உடனே செவி சாய்த்தார். நாங்கள் வந்து எதுக்காக வச்சார்னா கல்வியை பயிற்று மொழியை கன்னட மொழியை ஆக்கு அப்படின்றதான் போராட்டம். கன்னடம் பயிற்று மொழி ஆகணும் எல்லா பள்ளியிலும்ன்ற போராட்டம். சித்தாராமையா அதற்கான சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தார். அதற்குள்ள தேர்தல் வந்துருச்சு, அது அடுத்த அவையில் நிறைவேறாமல் அந்த சட்டம் ஒரு அவையில் நிறைவேறி இன்னொரு அவைக்கு போற அந்த அடிப்படையில் சித்தாராமையா சிவக்குமார் போன்றவர்கள் அந்த இடத்துல கர்நாடக மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கியவர். அந்த கர்நாடக மக்கள் கன்னட மொழியை இப்படி நேசிக்கிறார்கள். கர்நாடக மக்கள் வந்து கர்நாடக மக்களுடைய மேம்பாட்டை, இந்த மாநிலத்தினுடைய மேம்பாட்டை, இந்த கர்நாடகாவில் எல்லா மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, தமிழ் மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, பல்வேறு மொழி பேசுகிறவங்களும் கர்நாடகாவில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் அந்த இடத்துல ஒன்றா இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையோடு சேர்ந்த ஒரு வலுவான ஒரு தென்னிந்திய மாநிலம் கர்நாடகா. இப்போ அந்த தென்னிந்திய மாநிலத்தில் பல்வேறு வகுப்புவாத சிக்கல்களை உருவாக்க பார்த்து மக்களை மத ரீதியாக மோத விட்டு ஜாதிய ரீதியாக இந்த தேர்தலே ஜாதியின் அடிப்படையில் நடக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு 4% இருந்து அதை தூக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு சோசியலி
அண்ட் எடுக்கேஷ்னலி பேக்வேர்டுன்றது தான் அரசமைப்பு சட்டம் சொல்லுது. யாரெல்லாம் சமூகத்திலும் பின்னடைவு ஏற்பட்டு கல்வியிலும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு கூடு என்பது தான். ஆனால் அந்த சட்டத்துக்கு எதிராக தானே பிஜேபி செஞ்சு எல்லா மாநிலத்திலையும் என்றது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கீடு என்பது அது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. ஏனென்றால் அதில் சோசியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்னு சொல்லியிருக்கு. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் இவங்க சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் சொல்லியிருக்காங்க. எனவே அதை மதிக்காமல் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அதை ரத்து செய்வது என்ற முடிவை அவர்கள் எடுத்தாங்க. இப்போ நீதிமன்றம் வந்து அதை நிறுத்தி வச்சிருக்கு. முடியாது, அதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. தன்னால் எது இதெல்லாம் முடியுமோ அதுக்கப்புறம் இலவசம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து தேர்தல் அறிக்கையில் வந்து கொடுத்து மக்கள் நேரடியாக போய் சந்திக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு என்ன குழப்பம்னா, இந்த ஹிசாப்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கர்நாடகத்தில் அந்த ஹிசாப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியை பெரிய அளவில் மார்க் வாங்கி எனக்கு ஹிசாப்பே வேணாம் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து மதம் வேணாம், மதம் வந்து எனக்கு அப்புறம் தான், எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் பாஜக மாதிரியான பிற்போக்கான ஒரு அரசியல்வாதிகள் வந்து அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மக்களிடம் விவாதத்தை நியாயமாக வைத்தால் மக்கள் வந்து தெளிவு பெறுவார்கள். அதனால தான் அவங்க கல்வி சம்பந்தப்பட்ட விவாதத்தை வைக்க மாட்டாங்க, அவர்கள் வந்து வளர்ச்சியை பற்றி விவாதம் வைக்க மாட்டாங்க, மாநில உரிமையை பற்றி பேச மாட்டாங்க, பேசாமல் மதத்தை வைத்து முன்னிறுத்தி பேசுவது, ஜாதியை முன்னிறுத்தி பேசுவது, அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பது தான் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையாக நான் பார்க்கிறேன். காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை கல்வியை பற்றி பேசுகிறது. அப்ப தேசிய கல்விக் கொள்கைங்கிறது பிற்போக்கான கல்விக் கொள்கையா? தேசிய கல்விக் கொள்கை என்ற அந்த கல்வின்ற வார்த்தைக்கு உண்டான எதுவுமே அந்த கல்விக் கொள்கையில் இல்லைங்க. புதியது தேசிய கல்விக் கொள்கை 2020ல் கல்வியே கிடையாது. அது வந்து ஒட்டுமொத்த பள்ளி கல்லூரி செயல்பாட்டையே எழுத்தறிவு எண்ணறிவு வேலை திறன் சுருக்கிறது. ஒரு கண்ணியமிக்க ஒரு வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை தரக்கூடிய ஒரு கண்ணியமிக்க மனிதன் உருவாக வேண்டிய கல்வி அறிவை பற்றி அது பேசவே இல்லை. நீ என்ன, உனக்கு சோறு வேணும், சோறுக்கு என்ன வேணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும், திறன் வேண்டும், அந்த திறனை நான் கொடுக்குறேன் போ. அப்போ நாய்க்கு சோறு வேணும், மனுஷனுக்கு சோறு வேணும், நாய் போல் மனுஷன் வாழணும்னு சொல்கிறீங்களா? அப்போ பாஜக அதைத்தான் சொல்லுது. அதுதான் சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை 2020 அதுதான் சொல்லுது. வேற என்ன சொல்லுது? வேலை திறனை தவிர வேற எதை பற்றி பேசுகிறது தேசிய கல்விக் கொள்கை 2020? நீ கண்ணியமிக்க மனிதனாக இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சமத்துவ உரிமைகளை பற்றி புரிந்து கொண்டு இந்தியாவில் ஜாதியை ஒழிப்பதற்கு பள்ளிகள் போராடணும், ஜாதியற்ற சமூகத்தை கட்டமைக்க சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு, அதுதான் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுதுன்னு நான் சொல்கிறீங்க. திரு ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் அவங்க காலத்தில் தான் அது வெளியிடப்பட்டது. அவர் அமைச்சராக இருக்கும்போது தான். அப்போ அவர் என்ன எழுதுகிறாரு? இது நாள் வரை சமூகத்தில் மக்களுக்கு தச்சர் தேவைப்படுகிறாராம், கார்பெண்டர் தேவைப்படுகிறார், மர வேலை செய்பவர் தேவைப்படுறாராம். ஆனால் அந்த கார்பெண்டரை வந்து பள்ளிகள் உருவாக்கி தரலையாம். தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்புக்குள், அதாவது 11 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு மரவேலை உள்ளிட்ட கார்பெண்ட்ரி உள்ளிட்ட எல்லா வேலையும் செய்யறதுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்களாம். அப்போ என் பிள்ளைய கூலி தொழிலாளியாக உருவாக்கி கொடுக்கறது தான் தேசிய கல்விக் கொள்கைன்னு ரொம்ப வெளிப்படையா ஒரு ஆங்கில பத்திரிகையில எழுதின கட்டுரையில செப்டம்பர் 5, 2020 திரு ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் சொல்லிட்டார். இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? எனவே அத்தகைய மக்களை வந்து ஒரு அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளிகளாக மாற்றுவதை எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் விரும்ப மாட்டாங்க. தன் பிள்ளை வந்து அத்தகைய வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அது பிள்ளை நல்லா படிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அதற்கெல்லாம் நேர் எதிராக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து விட்டு அரசு பொறுப்பில் கல்வி தருவதற்கு நாங்கள் எல்லா முயற்சியும் மேற்கொள்வோம், அதற்கான ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி தேர்தலில் சொல்லியிருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா தேர்தலில் இதுவே ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாற வேண்டும் என்பதுதான். இந்த வாக்குறுதியை கர்நாடக மக்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கு காங்கிரஸுக்கு முழு ஆதரவு தருவது தான் ஒரு நியாயம் என்றுதான் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை கருதுகிறது. இல்லை, இப்போ அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மேம்பட்ட சிந்தனையுடையவர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் இந்த நாட்டை வளரவே விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த தேர்தல் அறிக்கையை மையப்படுத்தி அவர் சொல்லியிருக்காரோ? அதாவது வந்துங்க, சில மாதங்களுக்கு முன்பாக ஆழ்கடலில் பல ஆயிரம் மீட்டர் கீழே போகக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல், ஆராய்ச்சிக்கான நீர்மூழ்கி கப்பலை இந்தியா வந்து உருவாக்கியிருக்கு. இது இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. அத்துணை 1000 கிலோமீட்டர் கீழே ஒரு சப்மரின், ஒரு ஆழ்கடல் ஆய்வுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான தொழில்நுட்பம் இருக்கிற நாடுகள்,
ஐந்து ஆறு நாடு தான்னா அதில் ஒரு நாடாக இந்தியா வந்து வளர்ந்துருக்கு. எப்போ இந்த சப்மரினை உருவாக்கி அனுப்பியிருக்கிறாங்க? இப்போ. அப்படி என்றால் இந்த சப்மரினில் வேலை செய்யக்கூடிய அந்த அறிஞர்கள், அந்த விஞ்ஞானிகள், அவங்க ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் 12 வருஷம் படிச்சிருக்கணும், 3 வருஷம் இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும், 2 வருஷம் முதுநிலை பட்டம், அப்போ 12 + 3 = 15 = 17, அதுக்கப்புறம் பிஹெச்டி 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிருக்கணும், 10 கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இல்லையா? அப்போது ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு இந்த அது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை மேலாக்குவதற்கு அதற்குண்டான ஆய்வுகள் ஒரு 10 வருஷம். அப்போ ஒரு 50 வருஷமாக காங்கிரஸ் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பில் வளர்ந்த ஒருத்தர் தானே நீங்க சப்மரினை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. ஏதோ நேத்து பிறந்து நேத்து உடனே, இப்போ 75 ஆண்டு காலமாக இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கர்ம வீரர் காமராஜர், அதுபோல் கர்நாடகாவில், அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த தலைவர்கள் தங்கள் நாட்டு தங்களுடைய மாநிலத்தை சார்ந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு போராடினார்கள். அந்த போராட்டத்துடைய வெளிப்பாடு தான் இப்போ கர்நாடகாவில் மிகச்சிறந்த ஆளுமைகள் இருக்கிறாங்க, மிகச்சிறந்த மொழி அறிஞர்கள் இருக்கிறாங்க, கல்வியாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அத்துணை பேரையுமே கலந்து ஆலோசிக்காமல் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்திருக்கு. எனவே கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு என்று ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கணும் தீர்மானிச்சாங்கன்னா உண்மையிலே இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு கல்விக் கொள்கையை அவர்களால் உருவாக்கி தர முடியும். ஆக்சுவலி தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலம், அது படிப்புலையும் சரி மற்ற எல்லா விஷயங்களையுமே தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடுதுப்புனு மாநில கொள்கை கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை தேர்தல் அறிக்கையில் கொடுத்து கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுக்கு நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு. இது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை நிராகரித்து மாநில கல்விக் கொள்கை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்காக ஒரு குழுவை போட்டிருக்காங்க. அந்த குழு வந்து இன்னும் சில மாதங்களில் ஒரு அறிக்கை கொடுக்க போகுது. அந்த அறிக்கை தமிழ்நாட்டினுடைய பிரத்யோகமான ஒரு கல்விக் கொள்கையாக இருக்க போகுதா அல்லது தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறத அப்படியே காப்பி அடிச்சு கொடுக்க போறாங்களான்னு அந்த குழுவோட அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். எனவே இந்த குழுவை கூட உஷார்படுத்துறது தான் இந்த கர்நாடக மாநில காங்கிரஸ் செய்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை என்று நினைக்கிறேன். எனவே நிச்சயமாக கர்நாடகாவில் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருப்பது தமிழ்நாட்டை பலப்படுத்தும், தமிழ்நாட்டை மேலும் உற்சாகப்படுத்தும், இன்னும் சரியாக இன்னும் சிறப்பாக நமக்கு ஒரு போட்டியாளர் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த நினைப்போட ஒரு சகோதர போட்டியாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இன்னொரு சிறந்த ஒரு கல்விக் கொள்கை, கர்நாடக நின்று ஒரு பிரத்யோகமான சிறந்த கல்விக் கொள்கை, இப்படி மாநில மாநிலத்திற்கு ஒரு சிறந்த கல்விக் கொள்கைகள் அந்தந்த மாநில தேவைக்கு தகுந்தால் உருவாகின்ற போது அது ஒட்டுமொத்த இந்திய அரசமைச்சட்டத்துக்குள்ள யூனியனாக மாறும். எல்லா நல்ல விஷயத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் யூனியனை தவிர, நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நான் சிந்திக்கிறது தான் எல்லாமே நல்லது, அதை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கன்னா அது டிஸ்யூனிட்டி. இருக்கிற ஒற்றுமையை வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்றேங்க, ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து என்னங்க சொன்னாங்க வீட்டில் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா நட்பு. ஏ உன் சாப்பாடை திறக்கவே திறக்காதே நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாடையே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் எப்படிங்க, நான் சாப்பிட்றதான் சாப்பாடு, இதுதான் புது இடத்துல சாப்பிட்ணும், நீ சாப்பிட்றதெல்லாம் நான் எப்படி புது இடத்துல சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் எப்படிங்க நட்பாக இருக்க முடியும்? இப்போ நானும் நீங்களும் வெவ்வேறு அங்கீகரிக்கிறோம், நீங்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நான் நீல சட்டை போட்டிருக்கிறேன், இந்த இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வசதி நீங்கள் ஒரு சட்டை போட்டிருக்கீங்க, எனக்கு வசதி நான் ஒரு சட்டை போட்டிருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு. இதில் என்ன மாதிரி நீயும் சட்டை போடு நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலோ, இல்லை என்ன மாதிரி நீங்கள் சட்டை போடுங்க நான் சொல்ல ஆரம்பித்தாலோ நம்ம ரெண்டு பேரும் நட்பாக இருக்க முடியாது. எனவே அத்தகைய சூட்சமம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. எல்லோரையும் ஒரே மாதிரி சட்டை போட வைப்பது, ஒரே மாதிரி சிந்திக்க வைப்பது, அதன் மூலமாக நாட்டிலே பதட்டத்தை உருவாக்குவது, இந்த பதட்டத்தில் தம் ஆட்சியில் தக்க வச்சு கொள்ள முடியுமான்னு பார்க்குற ஒரு மிக மோசமான ஒரு அரசியல், அந்த அரசியலை பின்னுக்கு தள்ளி மாநில மக்களின் நலன் சார்ந்த ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கு கர்நாடக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்க வேண்டும். கர்நாடக மக்கள் அத்தகைய தேர்தல் அறிக்கையை கொடுத்த காங்கிரஸை வெற்றி பெற செய்வது தான் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து பாஜக விலை போகாமல் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கல்விக் கொள்கை வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய முக்கியமான சில வேலைகளையும் தவிர்த்துக்கிட்டு நேயர்களுக்காக ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அது தமிழ்நாட்டிலையும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது மக்களுக்காக இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு பயணிப்போம். நன்றி.